என்ன பார்க்க போறோம்னா, தமிழ் சேனல்ஸ்ல இருக்க பெஸ்ட் சேனல் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா ஹிஸ்டரி சேனல். இந்த சேனல்ல இருக்க டிவி ஷோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுல இருக்கிற ஒவ்வொரு டிவி ஷோஸும் சூப்பரா போயிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கவுண்டிங் காஸ். இது என்னன்னா, இப்போ நமக்கு யூஸ் ஆகாத காரு, ஒர்க் ஆகாத காரு, இது மாதிரியெல்லாம் எட்டு வந்து இங்கே விடுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரீமேக் பண்ணி அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க பண்ணி முடிக்கும்போது நாம் விட்ட கார் தான் அப்படின்னு அவங்களுக்கே டவுட் வந்துடும். அந்த அளவுக்கு இவங்க வந்து சூப்பராக மேக் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. இது இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இது என்னென்னா நைஃப் ஆர் டெத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாலு பேர் வருவாங்க. அவங்க வந்து ஒரு நைஃப் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய கத்தி மாதிரி இருக்கும். அவங்க டாஸ்க்கெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஜட்ஜஸ் வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு எவ்வளோ பெனால்ட்டி வாங்குறாங்களோ அதுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பத்து செகண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த லாஸ்ட்டாக யார் டைம் கம்மியாக சூப்பராக முடிச்சிருக்காங்களோ, பெனால்ட்டி கம்மியாக முடிச்சிருக்காங்களோ, அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. அடுத்த லெவலில் ரெண்டு பேர் இருப்பாங்க. அதுலேயும் இதே மாதிரி டாஸ்க்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அதுலேயும் பெனால்ட்டி இருக்கும். பெனால்ட்டி அவங்க வாங்கிட்டாங்கன்னா அதுலேயும் 10 செகண்ட் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்படி டைம் ஆட் ஆகிட்டே போகும். லாஸ்ட்டாக வந்து யார் பெனால்ட்டி கம்மியாகவும் டைம் கம்மியாகவும் ஃபினிஷ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர். அவங்களுக்கு வந்து $10,000 கொடுப்பாங்க. இதுக்காக தான் அவங்க கஷ்டப்பட்டு போட்டி போட்டு விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஷிப்பிங் வாஸ். இதில் எப்படி இருக்கும்னா, ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் இருக்கும். அதில் வந்து அவங்க போட்டி போட்டுக்குவாங்க. எதை வச்சு போட்டி போட்டுக்குவாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் வரும். அதில் வந்து இந்த திங்ஸை இங்கிட்டும் இப்போ ஒரு ஒன் பிளேஸ் டூ இன்னொரு பிளேஸ் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்படி இருக்கணும்னா, இவங்க எட்டு போக சொல்கிற மாதிரி எட்டு போகணும். அதுக்கு இது ஏதாச்சும் இன்செக்ட் அது மாதிரி இருந்துச்சு, ஃபீட் பண்ணுறது கூட இவங்க ஃபீட் பண்ணி தான் ஆகணும். அந்த டைமுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடணும். இந்த டைமுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிடணும். இந்த டைமுக்கு வந்துடணும். இதை விட ஒரு நிமிஷம் அதிகமானால் கூட அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த டாலர்ஸ் வந்து $1, $2, $10 இப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கம்மி பண்ணிக்குவாங்க. இதனால் அந்த அரை மணி நேரத்துக்கு கொண்டு போய் வைக்கணும், அங்கே வைக்கணுமா, வச்சுருவாங்க. இதில் வந்து எப்படி கிளைமேட் எப்படி இருந்தாலும் அவங்க ஓட்டி அது பண்ணிடுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ரக் இருக்கும். அந்த ட்ரக்கில் வந்து இது மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, இது மாதிரி அவங்க வச்சு கொண்டு போகணும். இதுக்கு வந்து ஒவ்வொரு டாலராக இருக்கிற அந்த கொஞ்சம் பேருக்குள்ளேயே போட்டு போட்டுக்குவாங்க. அவங்க கம்மி பண்ணிகிட்டே வருவாங்க. இதில் வந்து எப்போ அந்த டைமிங் இருக்கும், ஒரு லாஸ்ட் 5 செகண்ட்ஸ் இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு டிவிலேயே காமிப்பாங்க, இவ்வளோ செகண்ட்ஸ் தான் இருக்குது, இதில் யார் போட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யார் லாஸ்ட்டு அது கம்மி பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ஆர்டரை வந்து எடுத்துக்குவாங்க. இதுதான் அந்த ஷிப்பிங் வாஸ்.